லங்கா ஃபோர் யூடியூப் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இதுவரைக்கும் நீங்கள் லங்கா ஃபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கோனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் இந்த தியானம் செய்வதால் கிடைக்கும் உடல் மற்றும் உளம் சார்ந்த நன்மைகள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது நமது பாரம்பரியத்துடன் கலந்திருக்கும் தியானம் தான் அந்த அமைதியை மீட்டுத்தரும் அருமருந்தாக உள்ளது. தினமும் 30 நிமிடங்கள் தியான நிலையில் மனதை வைத்திருந்தால் கிடைக்கும் பலன்கள் எண்ணிலடங்காதவை. இத்தகைய தியானத்தை முறையாக பயிலவும் பின்பற்றவும் செய்தால் வாழ்க்கை ஒரு அமைதியான பயணமாகவே இருக்கும். அந்த தியானம் செய்வதன் காரணமாக நமக்கு கிடைக்கும் உடல் மற்றும் உளம் சார்ந்த பலன்களை பற்றி நாங்கள் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். முதலாவது, மன அழுத்தத்தை குறைக்கிறது. ஜர்னல் ஆஃப் ஹெல்த் சைக்காலஜி என்ற இதழில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வின் முடிவில் தியானத்தால் மனதை நிறைவாக வைத்திருப்பது குறைவான மன அழுத்த உணர்வை தருவதோடு மட்டுமல்லாமல் மன அழுத்தத்தை தூண்டும் கார்டிசோல் ஹார்மோன் குறைவாக சுரப்பதுடனும் தொடர்பு கொண்டிருக்கிறது. அடுத்து பாருங்க, உண்மையான முகத்தை அறிய உதவுதல் அப்படின்ற ஒரு விஷயம். தியானத்தால் நெறிமுறைகளுடன் இருக்கும் போது நம்மால் ஒரு விஷயத்தை நேரடியாக பார்ப்பதை விடவும் ஆழமாக பார்த்து அலச முடியும். சாதாரணமாக இருக்கும் நேரத்தில் மனதின் இரண்டு பகுதிகளை வெற்றி கொள்ள நெறிமுறைகள் உதவும் என்று ஜர்னல் ஆஃப் சைக்காலஜிக்கல் சயின்ஸின் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் நிதர்சனத்தை தாண்டி நாம் செய்யும் தவறுகளை அவை வெளிப்படுத்தவும் அல்லது குறைக்கவும் செய்கின்றன. அடுத்து பாருங்க, மூட்டு வலிக்கு உதவி செய்தல். 2011 அனால்ஸ் ரொமாட்டிக் டிசர்ஸ் ஜர்னால் அப்படின்ற ஒரு ஆய்வின்படி தியான நெறிமுறைகளுக்கான பயிற்சியின் மூலம் நாள்பட்ட மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டவர்களின் வலி குறையாவிட்டாலும் அவர்களுக்கு வரும் மன அழுத்தம் மற்றும் களைப்பை குறைக்க முடிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பாருங்க, மூளையை பாதுகாப்பதற்கான வலுக்கு மாற்றுகிறது. தியான வழிமுறையில் உடல், மனம் ஆகியவற்றுக்கு ஒருங்கிணைந்த பயிற்சி அளிப்பதன் மூலம் மனரீதியான நோய்கள் வராமல் மூளையை பாதுகாக்க முடியும். தியான பயிற்சிகள் செய்வதன் மூலம் மூளைக்கு அக்சோனல் டென்சிட்டி என்ற சிக்னல் தொடர்பு செல்வது அதிகரிக்கிறது. அதே போல சிரிங்குலேட் மூளை பகுதியின் முன்னால் உள்ள ஆக்சன்களை சுற்றிலும் மைலியின் என்ற பாதுகாக்கும் தசையின் அளவும் அதிகரிக்கிறது. இன்னொரு விஷயம், இசையை நன்றாக கேட்க உதவி செய்கிறது. மனது நிறைந்து தியானம் செய்யும் போது நாம் இசையின் மீது வைக்கும் கவனம் மேம்படுகிறது. அதன் மூலம் நாம் எதை கேட்கின்றோமோ அதை மிகவும் அனுபவித்து கேட்டு மகிழும் அனுபவத்தை பெறுகின்றோம் என்று ஜர்னல் சைக்காலஜி ஆஃப் மியூசிக் தெரிவிக்கிறது. அடுத்த தியானத்தின் 4 மூலக்கூறுகளின் உதவிகளை நாங்கள் பார்க்கலாம். மனம் நிறைந்த தியானமானது உடலின் விழிப்புணர்வு, சுய விழிப்புணர்வு, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தல், கவனத்தை கட்டுப்படுத்தல் போன்று 4 மூலக்கூறுகளை தூண்டி நமக்கு உதவுவதாக பர்ஃபெக்டிவ் ஆஃப் சைக்காலஜிக்கல் சயின்ஸ் ஆய்வு கூறுகிறது. அடுத்து பாருங்க, கற்பிணிகளின் மன அழுத்தத்தை குறைத்தல். 1/5 கற்பிணி பெண் மன அழுத்தத்தை எதிர்கொள்ளும் வேளையில் அதிகமாக மன அழுத்தம் கொண்டிருக்கும் பெண்கள் மனம் நிறைந்த தியானமானவை யோகாவை செய்து வந்தால் அகாக்கப்படுகிறார்கள். யோகா செய்வதன் மூலமாக கற்பிணிகள் சக்தி பெற்றவர்களாகவும் மற்றும் நேர்மறை உணர்வையும் பெறுகிறார்கள். அடுத்து, டீனேஜ் டென்ஷன்களை குறைத்தல். மனம் நிறைந்த தியானத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று பள்ளியின் திட்டங்கள் வழியாக டீனேஜ் சிறுவர் சிறுமியருக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலம் அவர்களுடைய மன அழுத்தம் மற்றும் பயம் போன்ற அச்சத்தை தவிர்க்க முடியும் என்று லியூவென் பல்கலைக்கழகத்தின் ஆய்வு தெரிவிக்கிறது. இன்னொரு விஷயம் மிக முக்கியமானது, எடை குறைப்புக்கு இது எவ்வளவு அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். அதாவது உடலில் தேவையில்லாமல் இருக்கும் சதையில் சில கிலோக்களை குறைக்க ஆரோக்கியமான எடையை நீங்கள் பெற விரும்பினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான சிறந்த நண்பனாக மனம் நிறைந்த தியானம் இருக்கிறது. அமெரிக்காவில் உளவியல் அமைப்பினால் நடத்தப்பட்ட நுகர்வோர் ஆய்வு அறிக்கையில் இந்த முடிவு வெளியிடப்பட்டுள்ளது. இன்னொரு விஷயம், நல்ல தூக்கம். இறுதியாக நமக்கு தேவையான சிறந்த விஷயத்தை நாம் காப்பாற்றிக் கொள்கின்றோம். அதாவது உடா பல்கலைக்கழகத்தினால் செய்யப்பட்ட ஆய்வு ஒன்றில் மனம் நிறைந்த தியான பயிற்சி நமது உணர்ச்சிகள் மற்றும் மனநிலையை மேம்படுத்த உதவுவதால் நம்மில் இரவில் நிம்மதியாக தூங்க முடிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் தியானம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா நம்மளுடைய வாழ்க்கையில், அதுவும் இந்த நவீன காலகட்டத்தில் தேவையான ஒன்றாகவே மாறி போயிருக்கிறது. நல்ல மனதோடு நாங்களும் தியானம் செய்து எங்கள் வாழ்க்கையில் இருக்க சில சர்க்கரைகளை நாங்களும் மீட்டு எடுக்கலாம். இது போன்ற ஆரோக்கியம் சார்ந்த ஏனைய செய்திகளை உடனுக்குடன் தரதுக்கு நாங்களும் தயாரா இருக்கும். இது போன்ற ஏனைய செய்திகளோடு நீங்களும் இணைந்திருக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் லங்கா ஃபோர் யூடியூப் சேனலுடாக.